இந்தியாவிலேயே முதல் முறையா 1 கோடி கஸ்டமர்ஸ் இருக்கிற நம்பிக்கையான ரத்தன் டாட்டாவோட பேக்டு கம்பெனி அப்ஸ்டாக்ஸ்ல ஃப்ரீயா டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். அப்ஸ்டாக்ஸ்ல லைஃப் டைம்க்கு எந்த ஒரு ஏஎம்சி சார்ஜஸும் கிடையாது. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றவங்களுக்கு ஸ்பெஷலா 30,000 வர்த்தான 5 மந்த்ஸுக்கு ராக்கெட் கால்ஸும் 20,000 வர்த்தான பிரீமியம் ராக்கெட் கால்ஸும் கூட கொடுக்கறாங்க. இப்பவே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா வெறும் 10 நிமிஷத்துல அப்ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். இன்னைக்கு நம்ம வந்து என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, இப்போ இருக்கிற இந்த மார்க்கெட் சிச்சுவேஷன், ஸோ இந்த மார்க்கெட் சிச்சுவேஷன்ல புதிய முதலீட்டாளர்கள் உள்ள வரலாமா அப்படின்றத பத்தி தான். ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ இந்த டைம் வந்து இந்த இறக்கம் அப்படின்றது வந்து பார்க்காமலே ஏறிக்கிட்டு இருக்க மார்க்கெட்டாவே நம்ம நிறைய பார்த்தோம். ஸோ இப்போ இந்த இறங்குற டைம்ல தான் புதுசா வரவங்க கூட இன்னும் நிறைய வாங்கி வைக்க முடியும். ஸோ அந்த மாதிரி டைம்ல வாங்கி வச்சோம் அப்படின்னா, அடுத்த வருஷம் வந்து சப்போஸ் மார்க்கெட் திருப்பி அதே நம்மளுக்கு 19-20 அப்படின்னு போகும்பொழுது நல்லா ஏறும் இல்லையா? ஸோ இந்த மார்க்கெட், இந்த ஏற்ற இறக்க மார்க்கெட்ல புது முதலீட்டாளர்கள் வரலாமா, அவங்க என்ன பண்ணணும் அப்படின்றதுதான் அருள்ராஜன் சார் கிட்ட கேட்க போறோம். வணக்கம் சார். வணக்கம். பொதுவா மார்க்கெட் ஏறுமுகமா இருக்கும்போது மக்களுக்கு வந்து வாங்குறதுக்கு ஒரு ஆர்வம் வரும். ஏறுது, என்னென்ன வாங்கலாம் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ உடனே ஏறவும் செய்யும், வாங்கினதுக்கு அப்புறம் லாபத்தை கொடுக்கும். அது எல்லாருக்குமே கொஞ்சம் வந்து ஒரு என்கரேஜிங்கான ஒரு சிச்சுவேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா மார்க்கெட் இறங்கக்கூடிய ஒரு சூழல் அப்படின்றது வந்து எப்பவுமே வந்து நீண்டகால முதலீடு அது ஒரு பெரிய வாய்ப்பு. இந்த இறக்கம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப புதிய முதலீட்டாளர் வர்றதுக்கு இந்த பர்டிகுலர் டைம் சரியா அப்படின்ற மாதிரி கூட நீங்க ஒரு கேள்வி எழுப்பிருந்தீங்க. பொதுவாக இன்வெஸ்ட்மெண்ட்னு வரும்போது நான் சொல்லுவேன், நல்ல நேரம் அப்படின்னு ஒன்றும் இல்லை, ஆனால் திட்டமிடணும் அப்படின்னு சொல்லுவேன். திட்டமிடணும் சொல்லும்போது எந்த பங்குகள்லாம் வாங்கணுன்றதுக்கான ஒரு ஃபில்டரிங் வேணும், அதை பற்றி ஒரு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது மணி மேனேஜ்மெண்ட், பணத்தை பிரித்து போடவும் கற்றுக்கணும். இது ரெண்டுமே அவங்க தெளிவாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், நல்ல நிறுவனங்கள் இறங்கும்போது வாங்குதல், அது மாதிரி கொஞ்சம் இன்னும் இறக்கங்கள் வந்தால் அதை எப்படி நம்ம சமாளிக்கணும், அதுக்கான பண ஒதுக்கீடு இப்படி இருந்தாக்கா எல்லா இறக்கங்களுமே வாங்குறதுக்கான ஒரு சரியான நேரம், இந்த இறக்கமும் சரியான நேரமான ஆப் அப்படிதான் சொல்லணும். அடுத்தது புதுசாக வர முதலீட்டாளர்கள் அப்படின்போது பங்கு சந்தை எப்படி அணுகணும் அப்படின்னு சொல்லுவோம். முதல் படி எது சொல்லுவேன், எஸ்ஐபி, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். மார்க்கெட் ஏறுது இல்லை இறங்குது அதை பற்றிலாம் கவலையே படாமல் மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து குறிப்பிட்ட பங்குகளை தேர்வு பண்ணி முதலீடு பண்ணலாம். ஸ்டாக் எஸ்ஐபி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா, எனக்கு வந்து எதுவுமே தெரியாது சார், ஆனா இன்வெஸ்ட் பண்ணணும் மட்டும்தான் தோணுது அப்படின்னு சொன்னா, ETF, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்னு சொல்லுவோம். இதுல வந்து குறிப்பா நிஃப்டிலே நேரடியாக முதலீடு பண்ணிட்டு போகலாம். அதாவது நம்ம நிஃப்டி ETF சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு 10-12 ப்ராடக்ட் இருக்கு அதுல. அதுல எடுத்துக்காட்டா சொல்றது வந்து நிஃப்டி பீஸ். நேரா வந்தோமா, மாசம் மாசம் வந்து முதல் வாரத்துல ஒரு 500 ரூபாய்க்கு இல்ல 1000 ரூபாய்க்கு 2000 ரூபாய்க்கு 5000 ரூபாய்க்கு எவ்வளவு முடியுதோ நான் நிஃப்டி பீஸே வாங்கிட்டு போறேன் அப்படின்னு வாங்கலாம். இல்லை நான் கொஞ்சம் ரிஸ்க்கும் எடுப்பேன், எனக்கு கொஞ்சம் ரிவார்டு கூட வரணும் அப்படின்னு சொன்னா, அதிகமான ஃபிளக்சுவேஷன் உள்ள பேங்க் நிஃப்டின்னு அடுத்த இண்டெக்ஸ் இருக்கு, அதுல அவங்க முதலீடு பண்றதை பத்தி யோசிக்கலாம். அதுக்கு வந்து பேங்க் பீஸ்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். அந்த மாதிரி இன்னும் நிறைய நிறுவனங்கள் இருக்குது. எடுத்துக்காட்டாக நான் ரெண்டும் சொன்னேன். அப்போ பங்குச்சந்தை சார்ந்த முதலீடு என்றால் எஸ்ஐபி முறையில் முதலீடு செய்வது என்பது சால சிறந்தது, அதுதான் முக்கியமான வழிமுறை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக பங்குகளில் முதலீடு செய்வது எனக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்குன்னு சொன்னாங்கன்னா, நேரடியாக எதுல இன்வெஸ்ட் பண்ணிடலாம், இண்டெக்ஸ்ல நிஃப்டிலேயே நேரடியாக இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் இந்த இடத்துல தெரியப்படுத்துறேன். ஆக புதுசா வர்றவங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு சரியான நேரமானு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா சரியான நேரம் தான். ஆனா நான் சொன்ன மாதிரி விதிமுறையை மனசுல வச்சுக்கிட்டு வரணும், மற்றபடி கொஞ்சம் நாலெட்ஜ் அக்வயர் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஓகே சார். ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ புதுசாக வந்துட்டேன், இந்த வருஷம் நான் வந்து என்னோட முதலீட்டை வந்து தொடங்குறேன். என்னோட இப்போ முதலீடு வந்து நான் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக வந்து ஒரு 2-3 வருஷம் டார்கெட் வச்சிருக்கேன், இல்லை 3 வருஷம் டார்கெட் வச்சிருக்கேன் அப்படின்னும் பொழுது, இப்போ இந்த இறங்குற மார்க்கெட்ல நான் வாங்கி வச்சுட்டு அடுத்த ஒரு 3 வருஷத்துக்குள்ள என்னோட இது வந்து ஏறுமா அப்படின்றது ஒரு இதுவாக இருக்கும்ல சார். ஸோ அடுத்த ஒரு 3 வருஷம் நான் ஒரு டார்கெட் வச்சிருக்கேன் அப்படின்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும் அதோட பலன் அப்படின்னு சொல்லுங்க சார். 3 இயர்ஸ் அப்படின்றது ஒரு டீசென்டான பீரியட் தான் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது. 3-5 இயர்ஸ் அவங்க கால அளவு வச்சு வந்தாங்கனாக்கா அவங்களுக்கு இதில் நல்ல பலன் கிடைக்கும். ஏன் அதை திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கும் அப்படின்னா, பங்கு சந்தை எல்லா இறக்கங்களையும் தாண்டி நீண்டகால அடிப்படையில் பார்க்கும்போது ஏறுமுகமாக தான் இருக்கிறது. ஆக இறக்கங்கள் வரும்போது அதை வந்து வாய்ப்பாக பார்க்க வேண்டும் அப்படின்றத நம்ம திரும்ப திரும்ப வலியுறுத்திக்கிட்டே வரோம். இதில் யார் வந்து பிரச்சனைக்கு உள்ளாகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏற்றத்தின் உச்சத்தில் போய் வாங்கினவங்க எல்லாருமே இந்த இறக்கத்தை வந்து வலியுடன் பார்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. அது ஒன்று தான் பிரச்சனையே ஒழிய, இந்த மாதிரி இறக்கங்கள் வரும்போது
அதை வந்து சரியாக திட்டமிட்டவர்கள் வாங்குவீர்களே ஆனால் அது வந்து ஒரு விஷயம் குறைந்த விலையில வாங்குறாங்க. ரெண்டாவது இன்னும் இறங்கினா கூட இன்னும் கொஞ்சம் வாங்கும்போது காஸ்ட் ஆஃப் ஆவரேஜிங் சொல்லக்கூடிய வகையில் ஒரு சராசரி விலை கிடைக்கும். அப்புறம் அவங்க நீண்டகால முதலீட்டாளர்கள் 3 வருஷம் அவங்க காத்திருக்க தயாரா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த இறக்கங்கள் எல்லாம் நடுவில் வந்து போகும், அதெல்லாம் தாண்டி 3 வருட கால இடைவெளியில எல்லா மோசமான காலகட்டங்களையும் எதிர்மறையான செய்திகளையும் உலக சந்தையினுடைய தற்போது இருக்கக்கூடிய அந்த மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தற்போது மோசமான நிலையில் இருந்தாலும் கூட 3 வருட காலம் என்ற நோக்கத்தில் வருபவர்களுக்கு இந்த இறக்கங்கள் கிடைக்கக்கூடிய அந்த குறைந்த விலை என்பது அடுத்த 3 வருஷத்துல கிடைக்காத விலையா கூட இருக்கலாம். அதனால நல்ல நிறுவனங்களை வந்து தேர்வு பண்ணி கண்டிப்பா 3 வருட காலங்கள் இருந்தது நல்ல ஒரு பீரியடு. அதை நான் உண்மையாவே 3 வருஷம் நான் வச்சுக்க தயார் அப்படின்னு நினைச்சு வாங்கினாங்கன்னா மைண்டு வந்து கூலா வச்சுக்கிட்டு வாங்கலாம். ஓகே சார். ஸோ நீங்க சொல்லும் பொழுது வந்து இன்னொரு விஷயமும் நீங்க சொன்னீங்க இல்லையா, ஸோ இப்ப நம்ம இந்த இறக்கத்துல வந்து இப்ப எல்லாருமே வந்து ஏறிட்டு இருக்க ஒரு மார்க்கெட்லதான் வந்து ஒரு என்கரேஜ்மெண்டா இருக்கும், இந்த இறங்குற மார்க்கெட்டை பார்த்தா எல்லாம் பயப்படுவாங்க அப்படின்ட்டு. ஆனா இதுல நம்ம இப்படியும் யோசிக்கலாம், ஸோ இந்த இறக்கத்தை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்த ஒரு 2 வருஷத்துக்கு மார்க்கெட் ஏறிக்கிட்டே போச்சுன்னா நம்ம இப்ப பார்த்த அந்த ஸ்டாக் எல்லாம் வந்து அடுத்து ஒரு டபுளா இருக்கும், ஸோ அப்ப நம்ம வந்து வாங்கவும் முடியாது. அப்ப அதை நம்ம வந்து இப்ப அதையும் ஒரு விஷயம் வந்து பாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த டைம்ல வந்து கண்டிப்பா புது முதலீட்டாளர்கள் வரணும். இப்ப அவங்க வந்து எந்த விஷயங்களை மெயினா தெரிஞ்சுக்கிட்டு இந்த டைம் வந்து முதலீடு பண்ணணும் அப்படின்றத சொல்லுங்க சார். 2 விஷயம் சொல்லணும். ஒன்னு ஃபர்ஸ்ட் அடிப்படையான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். மார்க்கெட்ல உள்ள இருக்கிறவங்களே 5 வருஷமா இருக்கேன் 10 வருஷமா இருக்கிறவங்களே கூட சில முக்கியமான அடிப்படை விஷயங்கள் தெரியாம இருக்கிறாங்க. அதனால பேசிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில இந்த சந்தையில செயல்படக்கூடிய விஷயங்கள் என்ன, இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, எச்சரிக்கையா இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, என்எஸ்சி நமக்கு என்ன மாதிரியான தகவல்களை சொல்றாங்க, அதை எப்படி தெரியும், புரோக்கருக்கு ஹேண்டில் பண்ணும்போது புரோக்கர் மூலமா நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் எது, எந்த இடத்துல புரோக்கர்கிட்ட கவனமா இருக்கணும், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்து அடிப்படையான விஷயங்களை கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டு வரணும். அதுக்கான ஒரு முதல் படி தான் வந்து பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு சொல்றது. அடுத்த படி ஓகே அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் வீட்லயுமே ஒரு மிக்சி கிரைண்டர் இருக்கிற மாதிரி ஒரு போர்ட்போலியோ இருக்கணும்னு சொல்லுவேன். அந்த மாதிரி அவங்க வீட்டுல ஒரு போர்ட்போலியோவை உருவாக்கி அவருடைய ஃபைனான்சியல் ரெக்யர்மெண்ட் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் இப்போ நீங்கள் சொன்னீங்க 3 வருஷம், 3 வருஷத்துக்கான ஒரு போர்ட்ஃபோலியோ, 3 வருஷம் கழிச்சு நான் இப்போ 1 லட்ச ரூபா பணம் போடுறேன், 3 வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு பர்டிகுலர் இந்த வேலைக்கு தேவை, ஒரு பையனோட மேல் படிப்புக்கு தேவை அப்படின்னு அவங்க யோசிக்கும் நபராக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இந்த 3 வருஷத்துல அந்த முதலீடு பண்ணி நம்ம சொன்ன மாதிரி இறக்கங்களை கையாளுறதுக்கு திட்டமிட்டு நல்ல நிறுவனங்களை தேர்வு பண்ணி வாங்குற ஆளாக இருந்தாங்கன்னாக்கா அந்த 3 வருஷம்ன்றது அவங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு கால இடைவெளியாக இருக்கும். ஓகே சார். ஸோ இந்த மாதிரி வந்து புதுசா நீங்க வரீங்க அப்படின்னா எடுத்ததுமே நீங்க வந்து சார் தான் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முதலீடு பண்ணிடக்கூடாது. ஸோ இதுக்கான ஒரு இது வந்து நீங்க மார்க்கெட்ல வரணும் அப்படின்னா பேசிக்ஸ்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அதுக்கான கிளாஸ் வந்து இந்த வாரம் வந்து போக போகுது. ஸோ நீங்க வந்து ஒரு புது முதலீட்டாளர் அப்படின்னா இந்த பேசிக் இதை வந்து நீங்க அட்டன் பண்ணிட்டு நீங்க வந்து ஒரு முதலீட்டை தொடங்குனீங்கன்னா என்ன மாதிரி தவறுகள் நீங்க செய்யக்கூடாது அப்படின்றத குறிப்பா அந்த கிளாஸ்ல உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ இப்ப நீங்க வந்து ஒரு ஸ்டாக்க சூஸ் பண்றீங்க, அந்த ஸ்டாக் வந்து எப்படி சூஸ் பண்ணணும், அதோட இதை எப்படி பார்க்கணும், அந்த கம்பெனி அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு பேசிக்ல இருந்தே வந்து போகும். ஸோ இந்த வாரம் வந்து பேசிக் கிளாஸ் வந்து வருது. ஸோ அதையும் வந்து சொல்லிடுறேன். அண்ட் வந்து தேங்க்யூ சார், இன்னைக்கு வந்து புது முதலீட்டாளர்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிருக்கீங்க. ஸோ இந்த இறக்கத்தை வந்து நான் கண்டிப்பா அவங்க பயன்படுத்தி உள்ள வந்தாங்க அப்படின்னா அடுத்த ஒரு 3 வருஷத்துல அவங்கதான் கோடீஸ்வரர் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அடுத்தடுத்து எல்லாம் மார்க்கெட் வந்து திடீர்னு வந்து நம்மளுக்கு 19,000 போன மார்க்கெட்டு திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா 15,000 வரையும் போயிடுச்சு. ஸோ அப்ப இப்ப வந்து 16,000 இருக்கிற மார்க்கெட் மறுபடியும் அடுத்த ஒரு 2 வருஷத்துல 20,000 போயிடும் அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு அது டபுளான ஒரு இதுதான். ஸோ அந்த சரியான நேரத்துல நம்ம இந்த ப்ரோக்ராம் கொடுத்துருக்கோம். தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கிளாஸ் பத்தி டீடைல் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணி டீடைல்ஸ் கேளுங்க. அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா டிவிடிஸ் புக்ஸ் எல்லாமே கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ டிவிடிஸ் வந்து நீங்க உங்களால வந்து கிளாஸ் அட்டன் பண்ண முடியல, இந்த இது எனக்கு தெரிஞ்சுக்கணும் ஆனா முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க டிவிடிஸ் மூலமாகவும் தெரிஞ்சுக்கலாம். அது வந்து நீங்க ஸ்க்ரீன்ல இருக்க நம்பருக்கு வந்து கால் பண்ணி கேட்டீங்கன்னா உங்களுக்கு டீடைல்ஸ் கொடுப்பாங்க. நம்ம சேனல் மூலமா புக் பண்றீங்க அப்படின்னா 20% ஆஃபர்லையும் சார் வந்து கொடுக்குறாங்க. ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணி நீங்க வந்து டீடைல்ஸ் கேட்டுக்கோங்க. மறுபடியும் அடுத்த ப்ரோக்ராம்ல பார்க்கலாம். இந்தியாவிலேயே முதல் முறையா 1 கோடி கஸ்டமர்ஸ் இருக்கிற நம்பிக்கையான ரத்தன் டாட்டாவோட பேக்டு கம்பெனி அப்ஸ்டாக்ஸ்ல ஃப்ரீயா டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். அப்ஸ்டாக்ஸ்ல லைஃப் டைமுக்கு எந்த ஒரு ஏஎம்சி சார்ஜஸும் கிடையாது. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றவங்களுக்கு ஸ்பெஷலா 30,000 வர்த்தான 5 மந்த்ஸுக்கு ராக்கெட் கால்ஸும் 20,000 வர்த்தான பிரீமியம் ராக்கெட் கால்ஸும் கூட கொடுக்கறாங்க. இப்பவே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா வெறும் 10 நிமிஷத்துல அப்ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க.